எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை மாற்றம் செய்யப்பட்ட பின் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவில்லை. சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாருக்கு ஒதுக்கப்பட்டது. இதுவரை அந்த இருக்கையில் அமர்ந்திருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இரண்டாவது வரிசையில் இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறைக்கு பிறகு வரும் 19ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யவுள்ளார். இந்த நிலையில் அன்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்பாரா, அவருக்கு ஒதுக்கப்பட்ட இரண்டாவது வரிசை இருக்கையில் அமர்வாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.